நாம் மூன்று விதமான வசதிகளோடு வாழணும் அப்படின்னா நவராத்திரியை வந்து சிறப்பாக நம்ம கொண்டாடலாம். என்ன மூணு விதமான வசதி அப்படின்னா, முதல்ல கல்வி கேள்விகளில் சிறந்திருக்கணும். ரெண்டாவதாக நம்ம எந்த காரியத்தை எடுத்தாலும் அதில் வெற்றி அப்படின்றது நமக்கு கிடைக்கணும். மூன்றாவதாக சுகமான வாழ்வு. இந்த மூன்றாவதில் எல்லாமே அடக்கும், சுகமான வாழ்வு. ஆக இதெல்லாம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த நவராத்திரி பூஜையை வந்து நம்ம சிறப்பாக கொண்டாடலாம். முதல்ல வந்து நமக்கு செல்வம் வேணும் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி தேவியை பிரார்த்திக்கிறோம். செல்வம் கிடச்சிருச்சு, அதை பாதுகாக்கிறதுக்கு தைரியம் வேணும். அந்த தைரியத்துக்குரிய கடவுளாகிய சக்தியை வழிபாடு செய்கிறோம். இந்த பணம் கிடச்சி தைரியமாக இருந்தாலும் அதை எப்படி நல்ல வழியில் செலவு செய்யணும் அப்படின்ற ஒரு வழிமுறைகள் நமக்கு தெரியணும். அதுக்கு அறிவு அப்படின்றது தெளிவாக இருக்கணும், கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கணும். அதற்காக சரஸ்வதி தேவியை வந்து நம்ம கொண்டாடுறோம். இந்த மூன்று தேவியர்களையும் மூன்று மூன்று நாட்களாக பிரித்து வழிபாடு அப்படின்றது இந்த புரட்டாசி மாதத்தில் செய்வாங்க. இந்த ஒன்பது நாளும் நவராத்திரி அப்படின்னு சொல்லி கொண்டாடப்பட்டு வந்துட்டுருக்கு. இந்த நவராத்திரிக்கு வெவ்வேறு விதமான கதைகள் வந்து இருக்குது. இருந்தாலும் உட்கருத்து என்ன அப்படின்னா, இந்த ஒவ்வொரு பெண்ணும் ஆணும் சரி, இந்த மூன்று விதமான செல்வங்களும் வந்து அவங்களுக்கு இருக்கணும். என்னது, கல்வி, செல்வம், தைரியம், இது மூணும் இருக்கணும். பொதுவாக ஒரு மனிதன் அப்படின்னாலே இது இந்த மூணுமே அமைஞ்சு இருக்கணும். இந்த ஒரு விஷயத்தை நமக்கு உணர்த்தக்கூடியதான் இந்த புரட்டாசியில் வரக்கூடிய நவராத்திரி.